சென்னையை அடுத்த வேளச்சேரியில் வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டியிடம் சங்கிலி பறித்த சம்பவத்தில் திடீர் திருப்பமாக மூதாட்டியிடம் பணியாற்றிய நபரையே போலீசார் கைது செய்துள்ளனர். திருடன் சிக்கியது எப்படி? பணியாற்றிய இடத்திலேயே கைவரிசை காட்டி போலீசாரிடம் சிக்கிய பலே திருடன் இவர்தான். ஆன்லைன் சூதாட்டத்தால் இழந்த பணத்தை சரிக்கட்ட திருடனானவர் சிசிடிவி மூலமாக சிக்கியது எப்படி? சென்னை வேளச்சேரி சேஷாத்ரிபுரம் பிரதான சாலை பகுதியில் வசித்து வருபவர் 68 வயதான மூதாட்டி இந்துமதி. தனியாக வசித்து வந்த மூதாட்டியின் வீட்டிற்கு கடந்த 30 மதியம் முகமூடி அணிந்து வந்த 2 இளைஞர்கள் நுழைந்துள்ளனர். மூதாட்டி அணிந்திருந்த தங்கச் சங்கிலி, வளையல் உள்ளிட்ட 15 சவரன் தங்க நகைகளை 2 பேர் கொண்ட கும்பல் திருடிச் சென்றது. சம்பவம் தொடர்பாக மூதாட்டி வேளச்சேரி போலீசாருக்கு புகார் கொடுத்துள்ளார். வழக்கு பதிவு செய்த போலீசார் சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி விசாரணையை தொடங்கினர். மேலும் சிசிடிவி காட்சியில் பதிவான உருவங்களை மூதாட்டியிடம் போலீசார் காண்பித்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் பதிவான காட்சியில் இருப்பது தன்னிடம் பணியாற்றும் வாகன ஓட்டுநர் இஸ்மாயில் போல உள்ளது என்று மூதாட்டி அடையாளம் காட்டியுள்ளார். இதையடுத்து இஸ்மாயிலை தேடிய போது அவர் தலைமறைவாக இருந்தது தெரியவந்தது. செல்போன் சிக்னல் ஆதாரங்கள் மற்றும் அவருடைய மனைவி மூலமாக தொடர்பு கொண்ட போது இஸ்மாயில் தேனி அருகே பதுங்கியிருப்பது தெரியவந்தது. தனிப்படை அமைத்து அவரை பிடித்த போலீசார் இஸ்மாயிலிடம் விசாரணை மேற்கொண்ட போது நண்பர் சலாம் என்பவரோடு சேர்ந்து மூதாட்டியிடம் திருடியதை ஒப்புக்கொண்டுள்ளார். மூதாட்டியின் வீட்டில் வாகன ஓட்டுநராக பணியாற்றி வந்த இஸ்மாயில் ஆன்லைன் சூதாட்டத்தில் 2 லட்சம் ரூபாய் வரை பணத்தை இழந்துள்ளார். இதனால் அதிக கடன் ஏற்பட்டுள்ளது. அத்துடன் மது பழக்கத்திற்கு அடிமையான இஸ்மாயிலுக்கு டாஸ்மாக் பாரில் சலாம் என்பவர் அறிமுகம் கிடைத்துள்ளது. ஏற்கனவே குற்ற வழக்குகளில் தொடர்புடைய சலாம் பண கஷ்டம் தீர திருடுவதை தவிர வேறு வழியில்லை என்று ஆலோசனை வழங்கியுள்ளார். இதையடுத்து டாஸ்மாக் பாரில் திட்டமிட்ட நண்பர்கள் இருவரும் மூதாட்டியிடம் திருடியதை போலீசாரிடம் வாக்குமூலமாக கொடுத்துள்ளனர். இருவரையும் கைது செய்த வேளச்சேரி போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.